வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பற்றி பேச போகிறோம்னா ஒரு முக்கியமான காயின் பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோனு சொல்ல முடியாது. ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் இந்த காயின் பற்றி வந்து கேட்டிருக்கீங்க, அதனால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் காயின் பற்றி பேச சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தா மேக்டெக்தமிழ் இன்னொரு நோக்கி கிளிக் பேட் பண்ணிட்டே இப்போ வாங்க வீடியோ போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காயின் பற்றி பேசலாம். ஸோ எந்த காயின் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த காயின் கேட்டிங்கன்னா வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ் எதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தரப்புலேருந்து ஒரு பைனான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்தாங்க இப்படி டீலிஸ்டிங் ஆஃப் ஸ்பாட் ஸ்பேர், அதாவது ஸ்பாட் பேர்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த ஒரு டீலிஸ்டிங் லிஸ்ட்டில் பார்க்கும்போது வேவ்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா, வேவ்ஸ், ஓஎம்ஜி, ஒமேஸ்கோ, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்மு, அப்புறமா WXNM. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. அதில் வேவ்ஸ் வந்துடுறது பெரிய பெரிய ஆர்ச்சம் இல்லைங்களா. பைனான்ஸே பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ஆஃபிஷியலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ இது வந்து நான் சொல்ல வேவ்ஸோட மாடரேட்டரோ இல்லை அட்மினோ அஃபிஷியல் ட்விட்டரான்றதோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த டீலிஸ்டிங்காக க்ரைட்டீரியா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைனான்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சில காயின்ஸை டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, அப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, பீப்புள் கம்யூனிட்டி இது, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி இது எப்படி இருக்குது, அப்புறமா ஏதாவது அப்டேட்ஸ் வந்து வந்துட்டுருக்கா, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லிக்விடிட்டி முக்கியமாக வந்து இருக்கா காயினுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த காயின்ஸ் எல்லாம் மீட் பண்ண ரிக்குவயர்மெண்ட்ஸு. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நம்ம டிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டீலீஸ் பண்ணுறதால என்னோடய காயின் என்ன ஆகும்ப்ரோ, அது இருக்குமா இல்லை போயிடுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி 18th September 2024 ஐட்டமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேவ்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாலெட் இருந்தாக அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயினாக வந்து கன்வெர்ட் ஆகும். பட் இது வந்து கேரண்டி கிடையாது கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுறது. ஸோ நீங்கள் வேணும்னா அப்புறமா நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் வந்து தெரியும்னா நீங்கள் வந்து எனேபிள் ஸ்மால் பேலன்ஸஸ் ஹைட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இந்த 3rd ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா டீலிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் தான் இல்லைங்களா. ஸோ ஸ்பாட் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா September 18 ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் காயினை வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரேடிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால்ட் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த வேவ் டோட்டல் ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில் போய் பார்க்கும்போது, ஸோ சாஷா சைனன் போட்டிருக்காங்கன்னா இப்படி எண்ட் ஆஃப் என் இயராக பைனான்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கனெக்ஷன்லாம் இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடியுது. பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த காரணம் என்ன அப்படின்னு வந்து தேர் இஸ் நோ ஒஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பைனான்ஸ் வந்து அக்கார்டிங் டு த டீலிஸ்டிங் பாலிசி அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் பார்த்து தான் டீலிஸ் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க. பட் அக்கார்டிங் டு ப்ராஜெக்ட் வேவ்ஸ் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக தேர் ஆர் நியூ டெவலப்மெண்ட்ஸ் பீங் ஹேப்பனிங், அப்புறமா வேறு வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு வேவ்ஸில். ஸோ இதே ஒரு சாக்காக எடுத்து யாரார் வந்து அதாவது பைனான்ஸ் டீலிஸ்டிங் சாக்காக எடுத்து யாரார் வேவ்ஸ் வந்து ட்ரேட் பண்ணணுமோ அவங்களாம் எங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கிட்டு வாங்க, என்னோட எக்ஸ்சேஞ்சுக்கு வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா HTX. ஸோ HTX பார்த்தீங்கன்னா நீங்கள் வேவ்ஸ் இந்த மாதிரி ஒமேஸ் கோ அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4,000 வந்து ரிவார்டாக கூட படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டே வாங்க, ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேவ்ஸை. ஸோ நீங்கள் வந்து வேவ்ஸில் வந்து ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா ஃபைனான்ஷியல் இப்போதைக்கு பண்ண முடியாது, கண்டிப்பாக வேறு வேறு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ரியலிஸ்டிங் ப்ரைஸில் இம்பாக்ட் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய ஒரு 2 ரெட் கேண்டல் வந்து பைனான்ஸில் தெரிய வராது, வேவ்ஸ்லாம் தெரிய வருது. நம்ம எந்த ஒரு சார்ட்டில் எடுத்து பார்த்தாலுமே நாட் ஓன்லி பைனான்ஸ், HTX, GateIO, ஸோ இந்த மாதிரியோட சார்ட்ஸை பார்த்தாலுமே இந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய செல் ப்ரெஷர் வந்துருக்கு. ஸோ இப்போதைக்கு வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 1.30 ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த சப்போர்ட்டை ஓடிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $0.53. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த 1 டே சார்ட் ஆகட்டும், 1 வீக் சார்ட் ஆகட்டும். ஸோ இது பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
பிட்காயின் பற்றி பேசினா, ஸோ பிட்காயின் நான் வரும் $70,090 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம், சாரி $71,090. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்தானே ஒரு வீடியோ போடும் போது என்ன சொல்லியிருந்தேன்னா, பிட்காயின் திரும்பி 71,600 700 பார்த்தீங்கன்னா திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பிட்காயின் வந்து மேலே போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஜோனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒடுக்கிறதுக்கு அரௌண்ட் $72,300 கிட்டன்னு சொல்லலாம். ஸோ திரும்பி அந்த ஒரு ஸோன், அதாவது $72,300 திரும்பி வந்து பிட்காயின் வந்து போகலாம் ஓகேங்களா. அப்புறமா சப்போர்ட்டாக அதாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உடச்சிச்சு அரௌண்ட் 70,500 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருது, அது இப்போ உடச்சி மேலே இருக்கு. ஸோ இந்த ஒரு 70,500 பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இனியோட கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது அது வந்து நாளைக்கு 5 மணிக்கு தான் வந்து தெரிய வரும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியமில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ சேம் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது, அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. $3,833 கிட்ட வந்து எத்தீரியம் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸில் தான் டாமினன்ஸில் டெய்லியில் பார்க்கும்போது ஒரு சேம் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டும் இல்லை, கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ பிட்காயின் பம்ப் ஆனதால் ஆல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பம்ப் ஆகியிருக்கு, பட் டாமினன்ஸ் பெருசாக வந்து விழலை ஓகேங்களா. ஸோ இது விழுகுமா இல்லை இன்னும் மேலே போகுமா அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் 4 ஹவர்ல பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்காக தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 ஹவர்ல டாமினன்ஸ் வந்து ஒரு இன்வெர்ஸான ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆகிட்டு பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா அது வந்து சரியாகவே இருக்காது, ஆல் காயின்ஸுக்கு சரியான அடிவாகும். பட் இதோட பம்ப் ஆகிட்டு பிட்காயினும் பம்ப் ஆச்சுன்னா ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பாட்டுக்கு கொஞ்சம் மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துட்ருப்பேன் ஃபார் ஸ்மால் ப்ராஃபிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்க விரும்புறீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் அவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அது பாசிட்டிவ் தான் சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட 400-300 ஸோ இந்த ஒரு சோனில் இருக்குது ஃபண்டிங் ரேட்ஸ். ஸோ அது வந்து மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணுமா அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா லிக்விடி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 72,300 கிட்ட வந்து திரும்பி அவர் போகலான்ட்டு. ஸோ இது ஒரு காரணம் நீங்கள் பார்க்கலாம் சீனில் கிட்டத்தட்ட 72,300 கிட்ட பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லிக்விடி பில்டிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 71,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா பெரிய ஹையை ரொம்ப ஹை டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 68,000-69,000 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடி பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக மேலே இருக்கிற லிக்விடி கிராப் பண்ணிட்டு தான் கீழே வரும் அப்படின்னு தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது இப்படி ECB யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க பை 25 BPS 25 பேஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்படி ECB வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்களோ இல்லை பாஸ் பண்ணுறாங்களோ இல்லை கட் பண்ணுவாங்களோ, ஸோ அது ஆகும்போதெல்லாம் ஃபெட் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ பார்க்கலாம் இது ஃபெட் வந்து ஃபாலோ பண்ணுறான்ட்டு கிட்டத்தட்ட June 12th சொல்லலாம் இந்த FOMC மீட்டிங்கு. ஸோ மோஸ்ட்டாக அந்த ஒரு டைமில் வந்து ஃபெட் வந்து மோஸ்ட்டாக இது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தேர் வில் பி அ பிக் இம்பாக்ட் இந்த மார்க்கெட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிட்காயினோட சொல்ல முடியாது கிரிப்டோட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் பிட் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா இஸ் அக்வைர்டு பை ராபின்ஹுட். ஸோ ராபின்ஹுட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிட் ஸ்டாம்ப் வந்து அக்வைர் பண்ணிட்டாங்க யூரோப்பில். ஸோ அதை வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ராபின்ஹுட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான் இல்லைங்களா. ஸோ நல்லா வந்து ஓடிட்டு இருக்கு, இப்போ வந்து பிட் ஸ்டாம்பையும் அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயினோட ETF இன்ஃப்ளோஸ் வந்து பார்க்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திரும்பி ETFs பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ் நல்லா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்லி 450 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மைன் ஆகியிருக்கு, பட் கிட்டத்தட்ட 12,000 பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ETF இஷ்யூவர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மைன் இவ்வளோ கம்மியானாலுமே தேர் இஸ் பீப்பிள் பையிங் பிட்காயின் ஃப்ரம் த மார்க்கெட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து மேலே போகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த விட விஷயம் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி விட ஸ்பாக் ஓகே மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த வீடியோ சொல்ல சம்மந்தம் சார் நம்ம மேக் டெக்னாமல் டெலிகிராம் ஜாப்லாம் உங்களுக்கு பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி விட மேக் சைனிங் ஆஃப். நீங்கள் நாங்கள் பார்த்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.